हरे हरे शंकरे जय जय शंकरे महापेरिवा आदिशंकरर பத்தியும் அவர் எழுதின சௌந்தரிய லஹரி பத்தியும் நிறைய நிறைய பேசியிருக்கார். அப்படி ஒரு சமயம் பேசினப்போ சௌந்தரிய லஹரி இந்த உலகத்துக்கு எப்படி கிடைச்சதுன்னு பேசினார். ஒரு சமயம் ஆதிசங்கரர் கைலாயத்துக்கு போயிருந்தார். கைலாயத்தில் அவர் மௌனமாக தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்வதி பரமேஸ்வரா ரெண்டு பேரும் அவளுக்குள்ள கீழே பூலோகத்திலேருந்து கைலாயத்துக்கு ஒரு பாலகன் வந்திருக்கான். இந்த பாலகனை பார்த்தா நாம் ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றுறது அப்படின்னு பேசிண்டா. இவா பேசின்றிருந்தது ஆதிசங்கரருக்கு தெரியாது. திடீர்னு ரெண்டு சுவடிகளை பார்வதி பரமேஸ்வரா ரெண்டு பேரும் மேலேருந்து ஆதிசங்கரர்கிட்ட தூக்கி போட்டா. ஆனால் அவரால் ஒன்றை தான் பிடிக்க முடிஞ்சுது. இன்னொன்று நந்தி பகவான் பிடுங்கிட்டுட்டார். சங்கரர் மனம் நொந்து அழுதுண்டே மேலே பார்த்தப்போ அவருக்கு பார்வதி பரமேஸ்வராளோட தரிசனம் கிடைச்சிது. அம்பாளை பார்த்து, அம்மா இது என்ன லீலம்மா, ஒரு சுவடி மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது, இன்னொன்று நந்தி எடுத்துட்டுட்டார், எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை தவற விட்டுட்டேனே அப்படின்னு அழுது புலம்பினார். அம்பாள் சொன்னா, சங்கரா நீ அழாத, என்னை தரிசனம் பண்ணி சிரத்திலேருந்து பாதம் வரைக்கும் நீ எழுத ஆரம்பி, நான் உனக்கு எல்லா இடங்கள்லையும் காட்சி கொடுப்பேன், அதனால் கவலைப்படாமல் கிடைச்சதை வச்சுக்கோ அப்படின்னா. இதுதான் சௌந்தரிய லஹரி பிறந்த கதை. சௌந்தரியம்னா அழகு, லஹரின்னா அலைகள். நூறு பாடல்கள்லையும் அன்னையோட அழகும் அருளும் அற்புதமாக தாண்டவமாடும். சௌந்தரிய லஹரியில் 99வது ஸ்லோகத்தில் இதை பாராயணம் பண்ணுறவாளுக்கு பார்வதி தேவியோட எல்லையில்லாத அருளோட சரஸ்வதி கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பலன் சொல்லியிருக்கா. அதில் 6வது பாட்டு, தனுஹு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகாஹ வசந்த சாமந்தோ மலையமரிதாயோதனரத ததாபேக சர்வம் இமகிரிசுதே காமவி கிருபாம் அபாங்கத்தே லப்த்வா ஜகதிதமனங்கோ விஜயத்தே. இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை 100,000 தடவை சொன்னால் அம்பாளோட தரிசனம் கிடைக்கும். இது உண்மையானு பரிசோதித்து பார்க்கறதுக்காக ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து 100,000 தடவை டேப் ரெக்கார்டில் பாட வச்சார். சரியாக 100,000 தடவை பாடி முடித்ததும் அந்த டேப் ரெக்கார்டர் எரிஞ்சு அம்பாள் உருவத்தில் நின்றுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது. இதை நாம்ளும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பாராயணம் பண்ணி 100,000 தடவை சொல்லி முடிக்கிறச்சே ஜோதி ஸ்வரூபமாக அம்பாள் காட்சி கொடுப்பா அப்படின்னு சொன்னார் மகாபெரிவா. நாம்ளும் சொல்லுவோமே. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரர்.